ओम नमो भगवते श्री रमणाय। வேங்கடராமன் எப்பொழுதும் தனிமையை நாடினான். விளையாடுகிற ஆசை விலகியது. அந்த விளையாட்டில் வெறித்தனமாக போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற மும்முரம் முற்றிலும் ஒழிந்தது. எல்லா முனைப்புகளும் உள்முகமாயின. அவன் ஏகாந்தமாக இருக்க விரும்பினான். ஆனால் உலகம் விடுமா? உலகம்தான் விவகாரங்கள் மிக்கதானதே என்று நெற்றிய உடைய முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். படி, பாட புத்தகங்களை எடுத்தபடி அதுக்காகத்தானே பிறந்திருக்கே. அண்ணன் கடுமையாக கோபித்துக் கொள்வார். அப்படியா என்ற கேள்வி வேங்கடராமனுக்குள் எழுந்தது. இதற்குத்தானா பிறந்திருக்கின்றோம் என்ற ஆச்சரியம் பெரிதாகியது. வேறு வழியில்லாமல் மற்றவர்களுக்காக புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொள்வான். மனம் புத்தகத்தில் லயிக்காது, புத்தகத்தின் விஷயங்களை உள்வாங்காது. அது உள்ளுக்குள்ளேயே தன்னை பார்த்து கொண்டிருக்கும். தெருமுனை குழாய்க்கு போய் இரண்டு தவளை தண்ணீர் எடுத்துட்டு வரா, சித்தி அழைப்பார். முன்பு வேங்கடராமன் இதற்காக சலித்துக் கொள்வது உண்டு, கோபித்துக் கொள்வது உண்டு. என்னை மட்டும் வேலை வாங்குறியே என்று சித்தியை கடிந்து கொள்வது உண்டு. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. தவளையை தூக்கி கொண்டு நிதானமாக தெருக்கோடிக்கு போய் தண்ணீரை நிரப்பி தோளில் வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து பெரிய அண்டாவில் ஊற்றி மறுபடியும் போய் இன்னொரு தவளை சுமந்து இப்படி இரண்டு மூன்று தவளைகள் தண்ணீர் எடுத்து வந்து அண்டாவை நிரப்பி தவளையும் நிரப்பி கீழே வைத்துவிட்டு மறுபடியும் புத்தகத்தோடு உட்காருவார். பகல் முழுவதும் அலைந்ததால் உண்டான அயற்சி வெளிட உடம்பை தரையில் கிடத்துவான். கிடத்தப்பட்ட உடம்பை மனம் வேடிக்கை பார்க்கும். அது உறங்காமல் உள்ளுக்குள் எப்பொழுதும் விழித்து கொண்டிருக்கும். உடம்பு நன்றாக ஓய்வெடுத்து உள்ளம் அமைதியாக எந்த உணர்வும் மற்ற விழிப்பு நிலையில் இருந்தது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. பள்ளிக்கு போகும்போது ஆகாயத்தின் பிரம்மாண்டம் மனதை கவரும். எல்லா புராணங்களும் கடவுள் ஆகாயத்தில் தான் தோன்றுகின்றார் என்று தானே சொல்கின்றது. இப்பொழுது வரமாட்டாரா? வந்து எதிரே நிற்க மாட்டாரா? ரிஷபாளுடராக இன்று பெரிய புராணம் அடிக்கடி சொல்கின்றது. அப்படி ரிஷபத்தின் மீது அம்மையோடு வந்து நின்று வேங்கடராமா என்று கூப்பிட மாட்டாரா என்ன என்று அவருடைய மனம் அரட்டு. நாம் அவரிடம் கூப்பிட்டவுடன் ஓடமாட்டோமா என்று உள்மனம் இயங்கியது. கோவிலுக்கு போய் சன்னதியில் நிற்கும்போது வெறுமே விபூதி குங்குமம் இட்டுக் கொண்டு அடுத்த சன்னதிக்கு போக வேண்டும் என்கின்ற மனதின் பரபரப்பு அடங்கி போயிற்று. கோவில் என்பது வேகமாகவோ வேடிக்கையாகவோ சுட்டுகிற இடம் கிடையாது. சரியான மனநிலையில் சரியான இடத்தில் இருந்து சரியானபடி தரிசனம் செய்தால் உள்ளுக்குள் இறை ஈடுபாடு கூர்மையாகும். பிரதிமை நடராஜரோ அம்பாலோ யாராக இருந்தாலும் அந்த பிரதிமையின் மேன்மை அது சொல்லும் விஷயம் நெஞ்சுக்குள் குபுக்கொன்று பற்றிக்கொள்ளும். கால் தூக்கி ஆடுகிற கரி நடனம் என்னவென்று தெரியும். எல்லையில்லா ஆனந்தத்தை ஒரு சிற்பி இப்படித்தான் வடிக்க முடியும் என்பது புரியும். மனம் மனதோடு பேசும்போது கூட ஒரு கூடல் தான். மூச்சு உள்ளே புகுந்து வெளியே வருவதும் ஒரு கூடல் தான். பார்வை ஒன்றின் மீது பட்டு ஒரு விஷயம் புரிவதும் கூடல் தான். இரண்டு பேர் பேசுவதும் கூடல் தான். வணக்கம் சொன்னாலும் கூடல் தான். வெளியிலிருந்து மர நிழலில் ஒதுங்குவது, குளிரிலிருந்து வெப்பத்துக்கு போவது எல்லாமே கூடல் தான். இதை எப்படி சொல்ல, எந்த வார்த்தையில் விவரிக்க? ஆவுடியாரும் லிங்கமும் ஒரு அடையாளம்தான். உலகம் முழுவதும் கூடி கூடி இடையராது ஒன்றோடு ஒன்று கலந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்பதை சொல்லத்தான் இந்த பிரதிமை. இந்த நினைப்பு உள்ளுக்குள்ளே தோன்ற மனம் பரிதவித்து எழும். வா, வந்து என்னுள் புகுந்து கொள், என்னை ஆட்சி செய், என்னை மயக்கி தனியே பித்தனாக்கி விடாதே, என்னை முழுவதுமாக தின்று தீர்த்து விடு என்று மனம் கதறும். கண்ணீர் பெருகும், கைகூப்பி விம்மி விம்மி அழும். எதிரே மீனாட்சியம்மன் கோயிலில் உள்ள சன்னதிகளில் வேங்கடராமன் உள்ளே இருந்த தான் என்ற இடத்திலிருந்து கடவுள் என்ற இடம் நோக்கி கதறினான். அது அவலமான அருகே இல்லை, ஆனந்த கண்ணீரும் அல்ல. அது தானாற்று கிடக்கும் போது ஏற்படுகின்ற நிகழ்ச்சி, தானே இல்லாமுமான போது ஏற்பட்ட பரவசம். ஸ்ரீ ரமணரின் இந்த தேடுதல் நாளையும் தொடரும்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.